வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அது நிலைத்துள்ள அளவை விட அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்டரலாஜிக்கல் சென்டர், மெட்ரோலஜி, அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய அவங்க, ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு, இந்த நாலு, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க. 16-17ஆம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க. இது இதுக்கு ஒன்றுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர், இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கின் இல்லை, இப்போ இல்லை, எப்பொழுதும் அவங்க 12 நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் சொல்கிறாங்க அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு, அடுத்த 3 மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ 5 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேன்னு விட்டுறதில்லை. 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போகிறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. 12ஆம் தேதி சொல்கிறது, 16-17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாள், 13ஆம் தேதி சொல்கிறது, 17-18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள். அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்குது வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க, என்ன ஆக போகுது, எங்கே மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க. அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்கோங்க. இது ஒரு நவீனமான, அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளருங்கிறது இன்னைக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதன் அந்த கருவியின் மூலமாக உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோடு இருக்கக்கூடிய அந்த சென்டரின் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரவை பற்றி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், இதில் நான் பர்சனலாக இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியை நான் சொல்கிறேன். போய் உட்காந்து இந்தாங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பேரிடர், இவ்வளோ மழை வருது, வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க, எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ, ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ, எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடியே ஆர்டர் பண்ணார். அதுக்கேற்ப அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு. களத்துலையும் இறங்கினாங்க. நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமும் பேசினாங்க, ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க, இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் சர்வீஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம். இந்த